அடுத்து நம்ம பார்க்க போறது டேட்டாபேஸ் சம்பந்தமான ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ச்சு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்ட்ரி லெவல் தான். ஜஸ்ட்டு நான் காலேஜ் முடிச்சிட்டேன், என்ன யூஜி முடிச்சிட்டேன், பிஜி முடிச்சிட்டேன், நான் போய் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு என்ட்ரி லெவலில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது என்ட்ரி லெவலுக்கு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஃபர்தராக என்ட்ரி லெவல்லேருந்து அடுத்து ப்ரொமோஷன் என்ன, அதுக்கு அடுத்து என்ன கேரி குரோத் என்னங்கிறது கடைசியாக பார்க்கலாம். ஓகேயா? டேட்டாபேஸ் டெவலப்பர், டேட்டாபேஸ் அட்மின். இது ரெண்டும் டேட்டாபேஸ் ரிலேட்டடு, டேட்டாபேஸ் டெவலப்பர், டேட்டாபேஸ் அட்மின். அதுக்கப்புறம் இருக்கிறது செக்யூரிட்டி அனலிஸ்ட். அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு 100 சிஸ்டம் இருக்குன்னா 100 சிஸ்டத்தையும் எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது, இல்லை நெட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா வைரஸ் வராமல் எப்படி நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு. அப்புறம் அன்னாதரிஸ்டாக யாரும் யூஸ் ஆகலாம், யூஸ் பண்ணக்கூடாது, டேட்டா திருட்டு போகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே யார், இந்த செக்யூரிட்டி அனலிஸ்டோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் டேட்டா வேரியோஸ் டெவலப்பர். இந்த டேட்டா வேரியோஸ் வந்து ஒரு டெவலப்பராக நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் சிஸ்டம் அட்மின். இது எல்லாம் என்னென்னா டேட்டாபேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ். ஓகேயா? அடுத்து பார்க்குறது அடுத்த ஃபீல்டு நெட்வொர்க் இன்ஜினியரிங். இந்த நெட்வொர்க் இன்ஜினியரிங்ல என்னென்ன இருக்கு? நெட்வொர்க் இன்ஜினியர், நெட்வொர்க் அட்மின், அடுத்தது செக்யூரிட்டி அனலிஸ்ட். அடுத்தது செக்யூரிட்டி அனாலிஸ்ட். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் இன்ஜினியர், அடுத்து சிஸ்டம் அட்மின். இது நெட்வொர்க்கிங்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ். நெட்வொர்க் இன்ஜினியர் போலாங்க, நெட்வொர்க் அட்மினா போகலாம், செக்யூரிட்டி அனாலிஸ்ட் இல்லை ஹார்ட்வேர் இன்ஜினியரா போகலாம். இதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா சார்னா இருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சிஸ்கோவுடைய சர்டிஃபிகேஷன். சிஸ்கோ வந்து நெட்வொர்க்கிங்கில் இருக்கக்கூடிய டாப் 1 கம்பெனி இன் யூஎஸ் பேஸ். இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது கேம் அண்டு கேம்ஸ் அண்டு அனிமேஷன்ஸ். இந்த கேம்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸில் நிறைய வாஸ்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆனால் இது நிறைய ஃபுல்லாக எல்லாமே என்ன, எல்லாமே க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணக்கூடியது. நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸு, நல்ல ட்ராயிங், பெயிண்டிங்ஸு, இந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது கேம்ஸ்லேயும் அனிமேஷன்ஸ்லேயும். இதுக்கு நிறையா இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன சர்டிஃபிகேஷனுங்கிறத
அப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்து வர்றது சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் யார் யார் எந்தெந்த டாப் லெவல் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் எல்லாம் என்னன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள சர்டிஃபிகேஷன்ஸு. இது என்ன பண்ணாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அதை ஆதரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த சேலரியை நம்ம டிமாண்ட் பண்ணலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன அந்த போஸ்டிங்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங்காகவும் நல்ல ஹையர் போஸ்டிங்காகவும் இருக்கிறது குறைத்தது. இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து லீடிங் என்ன விண்டோஸ் டெவலப்டு கம்பெனி. இது இவங்க என்ன சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நெட்ஒர்க் சம்மந்தமான சர்டிஃபிகேஷன் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து சிஸ்கோ. சிஸ்கோ என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க ஃபுல்லாக எல்லாமே நெட்ஒர்க் அண்டு ஹார்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி இவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஆரக்கிள் அண்டு ஜாவா. ஆரக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன டேட்டாபேஸ் அண்டு ஜாவா டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான். இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் நீங்கள் டேட்டாபேஸ் ரிலேட்டடான ஜாப் போகலாம் அல்லது டெவலப்மெண்ட் போகலாம். அடுத்தது கூகுள். கூகுள் இவங்களும் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைனை பேஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஆன்லைன் ஷாப்பிங் இந்த ரிலேட்டடான ஆடு இந்த ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் தான் இவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ். இந்த சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அது என்ன சர்டிஃபிகேஷன் பார்க்கலாம். கிராஃபிக்ஸுக்கு அதுமாரி சர்டிஃபிகேஷன் இருக்குது, அனிமேஷனுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனும் எந்தெந்த கம்பெனி எந்தெந்த ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ டூரேஷனு, என்ன டைப் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ க்வெஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, எவ்வளோ பாஸ் மார்க் அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.